ஹாய் கைஸ், பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல்லோட 8th மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து புதன்கிழமை நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய டெலகிராம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மேட்சஸ்க்கான ஃபைனல் டீம் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்கும்போது கவுகாத்தியில். யூஸ்வலாக ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சவாய் மான்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூரில் உள்ள ஸ்டேடியம் அதுதான் வந்து இருக்கும். பட் இனிஷியலாக ஒரு ரெண்டு மேட்சஸ் மட்டும் கவுகாத்தியில் ஆட போகிறாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிச்சில் இது வரைக்கும் ஐபிஎல் மேட்சஸ் நடந்தது கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து பார்க்கும்பொழுது T20 மேட்ச் ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு மேட்ச்சுமே வந்து பயங்கர ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருந்திருக்கு. குறிப்பாக கடைசியாக நடந்த மேட்ச் வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்திருக்கு, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச். அதில் இந்தியா வந்து 230 ரன்னுக்கு அடிப்பாங்க, பதிலுக்கு சவுத் ஆப்ரிக்கன் டீமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ரன் வித்தியாசத்தில் டிஃப்ரெண்டில் தான் தோப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு ஹை ஸ்கோரிங் மேட்சாக. ஸோ இந்த பிச்சும் அதே மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் முதல் மேட்ச் ரொம்ப முன்னாடி நடந்திருக்கு, அதில் கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் மேட்ச் தான் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நடந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லை, மித்த ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமும் ஒரு மேட்ச் சேசிங் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் தான். இந்தியா 237 ரன் அடிப்பாங்க, பதிலுக்கு சவுத் ஆப்ரிக்கன் டீம் வந்து 221 ரன் கிட்ட வந்து அடிப்பாங்க. லோஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறது 118, ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸுக்கு இந்த பிச்சில் வந்து 163 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நடந்த ரெண்டு மேட்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிச்சு வந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கலாம், ஆனால் கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக்காக தான் நம்ம வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபல் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரபாடா ஷெய்டிவே உள்ளே ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து உள்ளே வந்துட்டாருன்னா நேத்தன் எல்லிஸுக்கு பதிலாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிவிங்ஸ்டனோட அவைலபிலிட்டி இன்னும் கிளியராக தெரியல. ஸோ அவர் அவைலபிளாக இருந்தார்னா சிக்கந்தர் ராசாவை ரிப்ளேஸ் பண்ணுவார் பேட்டிங் ஆல்ரவுண்டர் பொசிஷனில். மற்றபடி பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல வின் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற பொழுது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸும் அதே மாதிரி தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய மார்ஜினில் ஒரு வின் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா கேஎம் ஆசிஃப் ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், கொஞ்சம் லைனன் நேரத்துலேயும் கொஞ்சம் சுமாராக பண்ணிகிட்டு இருந்தார், நிறையா ஒயிட்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக குல்தீப் சென் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ண ஒரு பவுலர். ஸோ அவர் அவைலபிளாக இருந்தார்னா அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் எந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஆன் 11 ரிப்பீட் ஆகிறதுக்கு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் பட்லர் சாம்சன் ரெண்டு பேருமே சாலிடான பிக்கு, தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹர்ஷ்தீப் சிங் அண்டு கைசோர் ரபாடா ரெண்டு பேரும் ஒரு த்ரெட்டாக இருந்திருக்காங்க. மற்ற சைடு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்டிவான பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் குறைவாக தான் தெரியுது. சாம் கரன் ஃபஸ்ட்டு மேட்ச்சே கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் சைன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார், டொமஸ்டிக் மேட்சஸில் ஏக்கச்சக்கமாக ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரீசெண்டாக. ஸோ அந்த ஒரு ஃபார்மை இங்கேயும் முதல் மேட்ச் வந்து காமிச்சார், நல்ல ஒரு 50 கிடச்சது அவருக்கும். ஷிகர் தவான் ஸோ யூஸ்வலாக ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது அவர் எப்பயுமே நல்லா ஆடுவார். அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் போன மேட்ச்சும் அவங்களால் பார்க்க முடிஞ்சது, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 ரன்ஸ் அந்த அதுக்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணார். அந்த மாதிரி ஒரு ரன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கலாம் ஷிகர் தவனை பொறுத்த வரைக்கும், அதனால் நம்பி டீமில் செலக்ட் பண்ணலாம். படிகளை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர், இதே பொசிஷனில் நீங்கள் சிம்ரன் எட்மேர் எடுக்கிறதுனால எடுக்கலாம், பட் ரியான் பராக்குக்கு கீழே தான் சிம்ரன் எட்மேர் அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் சில சமயங்களில் பட்லர் டாமினேட் பண்ணிட்டார், பயங்கரமாக ஆடிட்டார் அப்படின்னா சிம்ரன் எட்மேருக்கு பேட்டிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாமல் கூட போகலாம். ஃபினிஷராக மேலே கொஞ்சம் குயிக்காக அனுப்பலாம், பட் ரயன் பராக்கு அவரோட ஒரு பெட்டர் ஹிட்டராக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. நிறைய மேட்சஸ் வந்து ரயன் பராக்க மேலே அனுப்புகிறாங்க. அண்ட் போன மேட்சும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான், பட்லர் ஒரு நல்ல ஸ்டார்ட், பட்லரும் ஜெய்ஸ்வாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சாம்சன் வந்து அதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்லா ஆடினார், பட் ஸ்டில் அவங்க வந்து தேவதத் படிக்கல், ரயான் பராக், அதுக்கப்புறம் தான் சிம்ரன் எட்மேயர் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதிலே நமக்கு ஆப்வியஸாக தெரியுது அவங்க வந்து
ரயன் பராகை கொஞ்சம் மேலே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் சிம்ரன் எட்மேயரை என்னுடைய டீமில் எடுக்கல. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர் அண்ட் சாம் கரன் ரெண்டு பேரையும் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொசிஷனில் நீங்கள் அஸ்வினை கூட ட்ரை பண்ணலாம். பட் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் இந்த லிமிட்டட் ஓவர் ஃபார்மர்ஸில் விக்கெட் கிடைக்கிறது அதோட நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டர் ஸ்லாக் ஓவர்ஸில் ஓவர்ஸ் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். சாம் கரன் மெயின் பவுலராக இருக்கார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸ்லாக் ஓவர்ஸில் இவரும் ஒரு சில ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரென் போல்ட், செகல், அர்ஷ்தீப் சிங், கைஷோர் ரபாடா இவங்க 4 பேரும் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் இவங்க 2 பேரும் ஆடுனாங்க. 2 பேருமே பயங்கர ரன்ஸிட் கன்சிடர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 ஓவர் பவுல் பண்ணி 60 ரன்னுக்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அர்ஷ்தீப் சிங்க்கு நியூ பாலில் ஒரு 2 விக்கெட் கிடச்சிது. பவுமா விக்கெட், அது ஒரு இலவச விக்கெட் மாதிரி கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரூசோவோட விக்கெட், ரூசோ அர்ஷ்தீப் சிங் அப்படின்னா அது வந்து அது ஒரு மேட்சப் இருக்குது. ஸோ அர்ஷ்தீப் சிங் நிறைய முறை டாமினேட் பண்ணியிருக்காரு. அந்த 2 விக்கெட் இனிஷியலாக எடுத்ததுக்கு அப்புறமே கூட கிட்டத்தட்ட 60 ரன்னுக்கு போனார் 4 ஓவர் பவுல் பண்ணி. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிச்சில் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரும். கிராண்ட் லீக் போடுறீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, கிராண்ட் லீக் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிதேஷ் சர்மா, பிரபசிம்ரன் சிங் 2 பேரும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டொமஸ்டிக் மேட்சஸில் நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. பிரபசிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. போன மேட்ச் வந்து சூப்பர் ஆடினார். ஒரு லூஸ் ஷாட் ஆடி தான் விக்கெட்டை கொடுத்தாரு. ஜிதேஷ் சர்மா போன சீசனே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கேமியோவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் அதே ஃபார்ம் இங்கே இந்த மேட்சும் முதல் மேட்சும் நல்லா காமிச்சார். குயிக்காக ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஒரு சில சான்சஸ் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்குமே அதனால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 பேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட்லர், சாம்சன் அண்டு சாம் கரன் 3 பேரையும். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைடும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் தவானே எடுத்துக்கோங்க. ஸோ 3 பேருமே ஸ்டெடி பேட்ஸ்மேன். சாம்சன் கொஞ்சம் ஒரு 3 நாள் மேட்ச் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சொதப்புவார். பட் அவருடைய இன்டென்ட் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சது. எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ரன்ஸ் அடிக்க போய் நிறைய பெரிய ஷாட்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆடி விக்கெட்டை கொடுப்பார். பட் போன மேட்ச் கொஞ்சம் நிதானமாக ஆடின மாதிரி தெரிஞ்சது. அந்த மாதிரி ஆடும்பொழுது சாம்சன் வந்து ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக இருப்பார். கொஞ்சம் டைம் எடுத்து எந்த பால் ஸ்டிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி லூஸ் பால்ஸை மட்டும் ஆடினார் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து பெரிய ஸ்கோர் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் சாம்சன் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்படியே டெலிகிராம் சேனல் தர்றேன். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.